வர ஜனவரி 7ஆம் தேதி ராஜமௌலியோட RRR படம் ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு. அதுக்காக அவங்க பல கனவுகளோட சென்னை, கர்நாடகா, அப்புறம் கேரளா இப்படி பல மாநிலங்களில் போய் அந்த படத்தை ப்ரொமோஷன் பண்ணாங்க, ட்ரெய்லர் லான்ச் வச்சாங்க, அதுக்கப்புறம் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்லாம் வந்து கலந்துக்கிறாங்க. அவ்வளோ உற்சாகமாக எல்லா சேனலுக்குமே வந்து பேட்டி கொடுத்தாங்க. இப்படிலாம் சந்தோஷமாக இருந்த அவங்களோட கனவில் இப்போ ஒரு செய்தி மண்ணள்ளி போட்டுருச்சு. என்ன அப்படின்னா, தியேட்டர்ஸ் ஆக்குபென்சி 50% தான். அது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, கேரளா, கர்நாடகா இப்படி பல மாநிலங்களையும் கூட. இத்தனைக்கும் ஏற்கனவே அமெரிக்கா, லண்டன் போன்ற பல நாட்டில் வந்து கொரோனா தாக்கம் அதிகமானதுனால லாக்டவுன் போட்டாங்க. இதனால் வந்து RRR படம் ஜனவரி 7ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டியிருந்தது, சுத்தமாக இப்போ வந்து ரிலீஸ் ஆகுறது டவுட்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த படத்தை வந்து போஸ்ட்போன் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டாங்க. இன்னும் அஃபீஷியலாக நியூஸ் அனௌன்ஸ் பண்ணல, அது மட்டும்தான். மொத்தத்தில் இந்த ஜனவரி 7ஆம் தேதி RRR படம் ரிலீஸ் ஆகிறது 100% சந்தேகம் தான். இப்போ ரிலீஸ் பண்ணாமல் சம்மருக்கே ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவு இருக்காங்களாம். சம்மரில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து நம்ம KGF 2 இருக்குது, மணிரத்னத்தோட பொன்னியின் செல்வன் இருக்குது, அப்படி ஏற்கனவே ரெண்டு பேன் இண்டியா மூவி இருக்கும்போது இந்த RRR வரும்போது பயங்கர போட்டியாக இருக்கும். தியேட்டரை கிடைக்கிறதுலேருந்து படம் யார் படம் ஜெயிக்குது அது முதற்கொண்டு பயங்கர போட்டியாக இருக்கும். போதா குறைக்கு தளபதி விஜயோட பீஸ்ட் வேற இருக்குது, அதே சம்மருக்கு தான். ஸோ இப்படி பல முரண்பாடுகள் இருக்குது. ஆனாலும் இந்த நேரத்தில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் மிகப்பெரிய அளவில் வந்து அடி விழும் அப்படிங்கிற ஒரு காரணமும் இருக்குது. மொத்தத்தில் இப்போதைக்கு ஜனவரி 7ஆம் தேதி RRR படம் ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிறது தான் இண்டஸ்ட்ரியில் நிலவர பேச்சு. இது பற்றிய அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிருக்காங்க. ஸோ எந்த நேரமும் RRR ஜனவரி 7ஆம் தேதி ரிலீஸ் இல்லை அப்படிங்கிற செய்தி வரும். இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள், இது பற்றி கருத்தை கான்பாஸ் செய்யுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.